ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் பம்ப் சப்மிர்சபிள் பம்ப் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட்டர் பம்ப் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து தண்ணி வசதிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வாட்டர் பம்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு டைப்பில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பம்ப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்மிர்சபிள் பம்ப். இப்போ இந்த சர்ஃபேஸ் பம்ப் அப்படின்னா என்னென்னா, அதாவது பூமியோட அந்த மேல் புறத்திலேயே வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டர்ஸ் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சப்மிர்சபிள் பம்ப் அப்படின்னா என்னென்னா, தண்ணி உள்ளே போட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்மிர்சபிள் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மோனோ பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிக்கல் மோனோ பிளாக். ஸோ மோனோ பிளாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டொமஸ்டிக் யூசேஜில் நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்ல வந்து தண்ணி ஏற்றுறதுக்காக சின்ன சின்ன மோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம், வாட்டர் பம்ப் பயன்படுத்துவோம். ஸோ அதாவது 1 HP உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக்கில் பயன்படுத்துறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ பிளாக் டைப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரிஃபிகல் மோனோ பிளாக் அப்படின்னா என்னன்னா, ஒரு 1 HP அதிகமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிஃபிகல் டைப்ல தான் வரும். ஸோ அதிகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த சென்ட்ரிஃபிகல் மோனோ பிளாக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. சப்மிர்சபிள் பம்ப்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர் வெல். இந்த ஓப்பன் வெல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து கிணறு இருக்குது அப்படின்னா அந்த கிணத்துல வந்து நிறைய மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த சப்மிர்சபிள் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல் டைப்பில் தான் வரும். அதே போல் போர் வெல் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நிலத்தடி நீர் மட்டம் எங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஆழ்த்துளை போர்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த போர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி ஊற்று எங்கே இருக்கோ ஸோ அந்த அளவுக்கான ஆழமான போரில் போட்டு பயன்படுத்துகிற அந்த சப்மிர்சிபிள் பார்த்தீங்கன்னா போர்வெல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சர்ஃபேஸ் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஏதாவது வந்து ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுது, அதாவது பேரிங் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டுது, இல்லைனா காயில் வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம ரீவர்க் பண்ணுறதுக்கும் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அதை வந்து ரீவர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே போல் அதுக்கு உண்டான செலவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவே நம்ம சப்மிர்சிபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய அந்த போர்லெலாம் நம்ம வந்து பயன்படுத்துறது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிட்டு அந்த காயிலெலாம் போயிட்டுது அப்படின்னா இதை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே போல் அதுக்கு உண்டான செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை நம்ம ரீஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான செலவுகளும் ஆகும். சர்ஃபேஸ் பம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான அடி போர்லெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அதோட குறிப்பிட்ட அடி கீழே ஆழம் உள்ள அந்த போரில் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ரொம்ப ஆழமான போரில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ இந்த சர்ஃபேஸ் பம்பால் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பண்ணி தண்ணி வந்து வெளில எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஃபேஸ் பம்ப் வந்து மேல் புறத்திலே நம்ம வந்து பயன்படுத்துறதுனால, ஸோ மழைக்காலங்களில் மழைகள்லேருந்து இந்த மாதிரி தண்ணிகள் வெள்ளங்கள்லாம் வருது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து இந்த மோட்டர் வந்து நம்ம வந்து அதிகமாக பாதுகாத்துக்கணும். ஸோ தண்ணியெலாம் இந்த மோட்டருக்குள்ளே வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா காயில் வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பம்பில் வந்து நிறையா நமக்கு வந்து ஏற்படும். சப்மிர்சபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் பம்பு, நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதனால் தண்ணினால இந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆழமான போர் வலையெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சப்மிர்சபிள் பயன்படுத்துறது தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது. சப்மிர்சபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுகள்லாம் ஏற்படாது. அதுக்கான கரெக்டான கேரண்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பரான குவாலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுவாக அந்த சப்மிர்சபிள் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபால்ட்டும் ஆகாது. சர்ஃபேஸ் பம்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லையும் கிடைக்கும், த்ரீ ஃபேஸ்லையும் கிடைக்கும். ஸோ அதிகமாக நம்ம வந்து சர்ஃபேஸ் பம்பை வந்து டொமஸ்டிக்கில் பயன்படுத்துவோம், அதேபோல் அக்ரிகல்ச்சர்லையும் பயன்படுத்துவோம், இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துவோம். சப்மிர்சபிள் பம்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் அதிகமாக வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ எந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி மட்டம் கம்மியாக இருக்கிற இடங்களில் ரொம்ப ஆழ்துளை போர் வந்து பயன்படுத்துகிறோமோ அங்கே மட்டும்தான் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதை வந்து அக்ரிகல்ச்சர்லையும் பயன்படுத்துவாங்க, இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா சப்மிர்சபிள் பம்பை வந்து பயன்படுத்துவாங்க. சர்ஃபேஸ் பம்போட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அதை ரேட் எல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஒரு 1 HP இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பம்பை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4000 ஒரு 5000 வந்து சர்ஃபேஸ் பம்பு வந்து நமக்கு கிடைக்கும். 1 HP சப்மிர்சபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 9000 ரேட்டில் வந்து ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்து அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஓவரால் இது ரெண்டு பம்பில் எது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.